வணக்கம். நியூஸ் அட் நைன் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். யுத்த வெற்றி விழாவில் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் பங்கேற்பு. அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் மட்டுமே பணிக்கு செல்ல வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. முதலாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவிப்பு. கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் சமநாள் ஃபினேடோ மற்றும் டான் பிரியஷாத் உள்ளிட்ட 8 பேர் விளக்கம் அறியலில். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முன்னெடுத்த ஆர்ப்பாட்ட பேரணி மீது நீர்த்தாரை கண்ணீர் பிரயோகம். கிழக்கு மாநிலத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முற்பட்ட 38 பேர் கைது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு உலக உணவு நெருக்கடியை விரைவில் ஏற்படுத்தக்கூடும் என ஐநா எச்சரிக்கை. தொடர்பான பிரதான செய்திகள். யுத்த வெற்றி விழா நிகழ்வு கொழும்பில் இன்று நடைபெற்றது. யுத்த வெற்றி மற்றும் போரில் உயிரிழந்த அங்கவீனமடைந்த படையினரை நினைவுகூரும் வகையில் நடாத்தப்படும் தேசிய நினைவு தின நிகழ்வு இன்று நடைபெற்றது. முப்படை தளபதி ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையில் பத்ரமுல்லையில் உள்ள தேசிய படையின் நினைவு தூவியில் நிகழ்வு நடாத்தப்பட்டது. இதில் ராணுவ தளபதி ஜெனரல் ரவீந்திர சில்வா, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன, கடற்படை மற்றும் விமானப்படை தளபதிகள், போலீஸ் மா அதிபர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நினைவு தூவியில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியுள்ளார். காலிமுக திரள் உட்பட நாடு முழுவதும் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் ஆரம்பமான பின்னர் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நிகழ்வுகள் எதிலும் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் இந்த யுத்த வெற்றி விழாவில் பங்கேற்றார். இதேவேளை முன்னாள் பிரதமரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ஷவும் இன்று யுத்த வெற்றி விழாவில் பங்கேற்றார். தேசிய படையினர் நினைவு தூவிக்கு பவனியாக சென்ற மஹிந்த ராஜபக்ஷ மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறைகளை தொடர்ந்து முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திருவோணமலை கடற்படை தளத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று நாடாளுமன்ற அமர்விலும் இன்று யுத்த வெற்றி விழாவிலும் பங்கேற்றார். அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் மட்டுமே பணிக்கு செல்ல வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் அரச ஊழியர்களை தவிர ஏனைய பணியாளர்களை நாளைய தினம் பணிக்கு சமூகம் அளிக்க வேண்டாம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தைனிக ஆஹாரக்கான பிரச்சனை கொழும்பட்டு வித்ராமி லோக ஹெமதனும் சிதுவென்ட்டேனோ மந்த அக்கா லோக பேங்க் டாலர் பில்லியன் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகின்றமையால் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒரு பகுதி அரசு ஊழியர்கள் சமூகம் அளிக்காமல் இருப்பார்கள், ஆனால் எரிபொருளை மீதப்படுத்த முடியும். நாட்டில் ஏற்பட உள்ள உணவு பிரச்சினையை தீர்ப்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி செயற்படுங்கள். கொழும்பு நகர மக்கள் மட்டுமன்றி நாட்டில் வாழும் சகல பிரதேசங்களிலும் மக்கள் பாரிய பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளனர். எரிபொருளை பெற்றுக் கொள்வதிலும் அன்றாட உணவுகளை பெற்றுக் கொள்வதிலும் கூட சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் என்பது தெரிகின்றது. இவ்விடயம் தொடர்பில் நாம் அடுத்த வாரம் கதைப்பதற்கு உள்ளோம். அன்றாட உணவு தொடர்பிலான பிரச்சினை கொழும்பில் மட்டுமல்ல உலகில் அனைத்து பகுதிகளிலும் ஏற்பட போகும் பிரச்சினையாகும். உண்மையில் இவ்வருட இறுதியில் உணவு பற்றாக்குறை ஏற்பட போகின்றது என்றும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அமெரிக்காவின் திரைச்செய்தி செயலாளர் உள்ளிட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சில இடங்களுக்கு உணவே இல்லாமல் போகும் நிலைமை ஏற்பட போகின்றது. அவர்கள் குறிப்பிட்டுள்ள நாடுகளில் இலங்கையும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஆப்கானிஸ்தான். எனவே இந்த நிலைமையை தவிர்த்துக் கொள்வதற்காக நாம் சில வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும். உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து கொள்வது தொடர்பில் நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம். கொழும்பு மாவட்டத்தின் கொலனாவை மொரட்டுவை ஆகிய பிரதேசங்களில் அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். புதிய வரவு செலவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு தீர்மானித்துள்ளோம். உணவு பகிர்ந்தளித்தல் உள்ளிட்ட சகல விடயங்களிலும் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டியது அவசியமாகும். மாவட்ட ரீதியில் வெவ்வேறான குழுக்களை ஏற்படுத்தி அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். கொழும்பு மாவட்டம் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்துவோம். அடுத்த வாரம் இவ்விடயம் தொடர்பில் கூட்டத்தை கூட்டி ஆராய்வோம். මේ අවුරුද්දේ ඇත්ත වශයෙන්ම ආහාර හිඟයක් ඇති වෙනවා සමහර තැන්වලට ආහාර නැති වෙනවා කියලා. ඒකේ
சந்தான் கல்லத்தை நிக்கர் அட்டாக் தமாய் லங்காவ. மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரளவின் வெற்றிடத்திற்கு புதிய உறுப்பினர் இன்று பதவியேற்றார். புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெகத் சமரவிக்ரம நியமிக்கப்பட்டுள்ளார். சபாநாயகர் மஹிந்த ஜாபா பேவர்த்தன தலைமையில் இன்று காலை 10 மணிக்கு நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமானது. இதன்போது சபாநாயகர் மஹிந்த ஜாபா பேவர்த்தன முன்னிலையில் ஜெகத் சமரவிக்ரம நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரளவின் மறைவின் பின்னர் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கே ஜெகத் சமரவிக்ரம நியமிக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் செய்தி சேகரிப்பில் ஈடுபடும் ஊடகவியலாளர்கள் பாராளுமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ள ஆலோசனை ஒழுக்கக் கோவைக்கு அமைவாக செயற்பட வேண்டியது அவசியம் என சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற அமர்வு இன்று நடைபெற்ற நிலையில் கருத்துரைத்த சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் ஊடகவியலாளர்கள் இருவரின் தொலைபேசிகள் பறிக்கப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்ற போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 17ஆம் தேதி ஆளும் கட்சி கூட்டத்தை காணொலியாக பதிவு செய்த இரு ஊடகவியலாளர்களின் தொலைபேசிகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பறித்த விவகாரம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதற்கமைவாக இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பாராளுமன்ற போலீசாருக்கு பணிப்புரை விடுத்திருந்தேன். எனவே இதற்கமைவாக இவ்விடயம் தொடர்பில் பாராளுமன்ற போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். 17ஆம் தேதி காலை பாராளுமன்ற குழு அறை ஒன்றில் நடைபெற்ற ஆளும் கட்சி கூட்டத்தை காணொலியாக ஊடகவியலாளர்கள் இருவர் பதிவு செய்த நிலையில் அதனை ஏற்றுக்கொள்ளாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் ஊடகவியலாளர்களின் தொலைபேசிகளை பறிமுதல் செய்ததுடன் இவ்விடயம் தொடர்பில் பாராளுமன்றத்திலும் கருத்துரைத்தனர். குறித்த இருவரும் பாராளுமன்ற அறிக்கையிடலுக்காக வரும் பாராளுமன்ற ஊடகவியலாளர்கள் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாராளுமன்ற ஊடகவியலாளர்கள் அல்லது வேறு ஊடகவியலாளர்கள் கட்சி கூட்டத்தின் பின்னர் எம்பிக்களின் கருத்துக்களை எவ்வாறு பதிவிட வேண்டும் என்பது தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் குறித்த இருவரும் தங்களுக்கான அனுமதிகளை மீறி செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் என்று விசாரணைகளில் தெரிய வருகின்றது. எவ்வாறாயினும் குறித்த இருவரினதும் தொலைபேசிகளை அன்று மாலையே அவர்களிடம் கையளிப்பதற்கு நான் நடவடிக்கை எடுத்தேன். எனவே இனிவரும் காலங்களில் பாராளுமன்ற செய்தி சேகரிப்பில் ஈடுபடும் ஊடகவியலாளர்கள் பாராளுமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ள ஆலோசனை மற்றும் ஒழுக்கக் கோவைகளுக்கு அமைவாக செயற்பட வேண்டியது அவசியமாகும். இவ்வாறான செயற்பாடுகள் இனியும் இடம்பெறாத வகையில் பாராளுமன்ற செய்தி சேகரிப்பாளர்கள் செயற்பட வேண்டியது அவசியமாகும். மே சிதுவீம பிலிமத மாவிசின் வேத்தர்தாரி வேத தன்மல்லாத உபதேச பிரகார பார்லிமெண்ட் பொலிசிய மகின் விமர்சனையாக சிதுகர் வார்த்தாவாக மாவித்த லபாதிய. பாராளுமன்றத்தில் சிறப்புரிமைகளை கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஊடகவியலாளர்களின் அலைபேசிகளை பறிக்கும் அதிகாரம் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் செய்தி சேகரிப்பில் ஈடுபடும் ஊடகவியலாளர்கள் தொடர்பில் சபாநாயகர் ஆட்சியுரைக்கு பதிலளித்து உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். வைத்திய மத்தியஸ்தானிய சக புஸ்தகாலய அத்தர பவனக் ஒய வாய்ஸ் கட்ஸ் கண்ணிக கரண்டே கேள்வி கரு கதாநாயகத்துவனே ஒபுதுமத் மமத் மே பார்லிமெண்ட்டே சேலும மந்திரித்துமல்ல தன்ன காரணாபக்தமாய் பாராளுமன்றத்தின் வைத்திய சேவை பிரிவு அதேபோன்று நூலகத்திற்கு அருகில் மட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை ஊடகவியலாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சபாநாயகர் இன்று அறிவித்தார். சபாநாயகர் நான் உட்பட இந்த பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் சகலரும் தெரிந்து கொண்ட விடயம் ஒன்று உள்ளது. கோப் குழு கூட்டம், கோஃபா குழு கூட்டம், அதேபோன்று ஏனைய குழுக்களின் கூட்டம் இடம்பெறும் அறைகளான 3, 4, 7, 8 உள்ளிட்ட அறைகளில் இதுவரை நடந்த கூட்டங்களில் செய்திகளை அறிக்கையிடுவதற்கு குறித்த அறைகளுக்கு வருகை தந்தார்.
இருந்தன. சகல குழுக்களின் அறைகளுக்கும் வருகை தந்த ஊடகவியலாளர்களுக்கு நாம் எமது கருத்துக்களை பதிவு செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளோம். தற்போது எவ்வாறான அறிவிப்பு விடுத்தாலும் கூட இதற்கு முன்பு விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சபாநாயகர் கூறியதைப் போன்று ஊடக அறிக்கையிடல் தொடர்பிலான ஒழுங்குகள் காணப்பட்டாலும் அது இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதுவரை ஊடக சுதந்திரம் காணப்பட்டது. இதுவே உண்மை கதை. கட்சி கூட்டங்கள் முடிந்து வந்து தேசிய ஊடகங்களுக்கு மட்டுமல்ல சர்வதேச ஊடகங்களுக்கும் நான் எனது கருத்தை வழங்கியுள்ளேன். அவ்வாறு கருத்து வழங்கிய குழு அறை எதுவென்று என்னால் கூற முடியும். பாராளுமன்றம் எனும் உயரிய சபையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை காணப்படுகின்றது. எனினும் பாராளுமன்ற செய்திகளை அறிக்கையிடுவதற்காக வரும் ஊடகவியலாளர்களில் தொலைபேசிகளை பறிக்கும் அதிகாரம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லை. இவ்விடயம் தொடர்பில் சபாநாயகர் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நிபந்தனைகள் காணப்படும் சுற்று நிறுவனங்களை காண்பித்து இவ்விடயத்தை மூடி மறைக்க வேண்டும். இது முற்றிலும் தவறான விடயமாகும். ஊடகவியலாளர்களின் தொலைபேசிகளை பறித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவறு நடந்துவிட்டதாக கூறி சபைக்கு வந்து மன்னிப்பு கோரி இந்த பிரச்சனையை முடிவிற்கு கொண்டு வர முடியும். மாறாக நிபந்தனையை கூறி இந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்கு முயல வேண்டாம். ஏவகேம அனைத்து கமிட்டு காமர் ஹத்த அட்ட துண ஹத்தரமே அனாதி வசே ஏ கமிட்டு காமர் தக்வா மிதக்கல் மே சியலும மாதிவேதி நாவ மந்தன மொன அலைரத்த மொன யட்டீரத்த கீழா முதலாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை நிறைவடைய உள்ளன. பாடசாலை மாணவர்களுக்கான முதலாம் தவணை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் பாடசாலை மாணவர்களுக்கு 2022 கல்வியாண்டுக்கான முதலாம் தவணை விடுமுறை நாளை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதனால் 2 கற்றல் செயற்பாடுகளுக்காக எதிர்வரும் ஜூன் மாதம் 6 பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கடந்த 9 இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் சமன்லாட் பினேண்டோ மற்றும் டான் பிரியசாத் உள்ளிட்ட 8 விளக்கம் அறையில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 9 இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் மொரட்டுவை நகரசபை முதல்வர் சமன்லால் பினேண்டோ மற்றும் நவசிங்களை அமைப்பின் தலைவர் டான் பிரியசாத் உள்ளிட்ட 8 எதிர்வரும் 25 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பில் அலரி மாளிகை மற்றும் காலிமுகத்திடல் பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இன்று கொழும்பு கோட்டை நீதவான் திலின கமகேமுன் சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காலிமுகத்திடல் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சரணடைந்த மொரட்டுவர் நகரசபை முதல்வர் சமன்லால் கைது செய்யப்பட்டார். அத்துடன் காலிமுகத்திடல் மற்றும் கொள்ளப்பட்டி பகுதிகளில் கடந்த 9 இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் நவசிங்களை அமைப்பின் தலைவர் டான் பிரியசாத் நேற்று கைது செய்யப்பட்டார். வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையானார். இதன்போது வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்ட பின்னர் டான் பிரியசாத் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட வேளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் கடந்த 9 மற்றும் 10 இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை 883 கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இவர்களில் 364 நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் 412 தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் கடந்த 9 மற்றும் 10 இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை 805 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காலிமுகத்திடல் மற்றும் கொள்ளப்பட்டியில் கடந்த 9 இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித அபய குணவர்த்தன, சி பி ரத்நாயக்க மற்றும் சஞ்சீவ எதிரிமான ஆகியோரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. காலிமுகத்திடல் மற்றும் கொள்ளுப்பட்டியில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் மொரட்டுவ மேயர் சமன்லால் பினேண்டோ மற்றும் டான் பிரியசாத் உள்ளிட்ட 8 சந்தேக நபர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று கைது செய்தனர். இதேவேளை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சனத் நிஷாந்த் மற்றும் மிலன் ஜெயதிலக் ஆகியோர் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 25 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். காலிமுகத்திடல் சம்பவம் தொடர்பில் மேல் மாகாணத்துக்கு புறப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அண்மையில் வாக்குமூலம் பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையர்கள் தமது கையில் பணமாக வைத்திருக்கக்கூடிய ஆகக்கூடிய வெளிநாட்டு நாணயத்தின் பரிமதி 10,000 அமெரிக்க டாலர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையர்கள் தமது கையில் பணமாக வைத்திருக்கக்கூடிய ஆகக்கூடிய வெளிநாட்டு நாணயத்தின் பரிமதி 15,000 அமெரிக்க டாலர்களில் இருந்து 10,000 அமெரிக்க டாலர்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது.
அந்த வகையில் மேலதிகமாக வைத்திருக்கும் வெளிநாட்டு நாணயங்களை வங்கியின் வெளிநாட்டு கணக்கில் வைப்பு செய்வதற்கோ அல்லது அவற்றை ரூபாவாக மாற்றுவதற்கோ இருவார கால அவகாசம் வழங்கப்படும் என மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. மேலதிக வெளிநாட்டு நாணயத்தை வங்கியில் வைப்பு செய்யாமல் கைகளில் வைத்திருப்பவர்கள் அந்த பணம் எவ்வாறு கிடைக்கப்பெற்றது என்பதை தெளிவுபடுத்துவதற்கும் இருவார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இருவாரத்தின் பின்னர் உரிய அளவை காட்டிலும் மேலதிகமாக வெளிநாட்டு நாணயத்தை கைகளில் வைத்திருப்பவரிடம் அபராதம் அறவிடப்படும் என்றும் அது அவர்கள் கையில் வைத்திருக்கும் தொகையை விடவும் அதிகமானதாக இருக்கலாம் எனவும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது. தொடர்பான பிராந்திய செய்திகள். அரசாங்கத்தை தோற்கடிப்போம் என்ற துணைப்பொருளில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கொழும்பில் இன்று முன்னெடுத்த ஆர்ப்பாட்ட பேரணி மீது நீர்த்தாரை பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கோட்டா ரானில் சதித்திட்ட அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்புவோம் என்ற துணைப்பொருளில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்ட பேரணியை முன்னெடுத்திருந்தது. கொழும்பு அழகிய கல்வி பல்கலைக்கழகத்திற்கு முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பமானது. கோட்டா ரானில் சதித்திட்ட அரசாங்கத்தை தோற்கடிப்போம், முறைமையை மாற்றுவோம் என்னும் துணைப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்டத்தை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்தது. மருதாணி கூடாக இந்த பேரணி கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தை நோக்கி சென்றடைந்தது. அரசாங்கத்துக்கு நாம் பயமில்லை, கொள்ளையடித்த பணத்தை மீளவும் கையளியுங்கள் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிக்கு மாணவர்கள் உள்ளிட்ட தரப்பினரும் பங்கேற்றிருந்தனர். இந்நிலையில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து ஆர்ப்பாட்ட பேரணியானது ஜனாதிபதி செயலகம் வரை செல்ல முற்பட்ட நிலையில் உலக வர்த்தக மைய பகுதியில் வைத்து ஆர்ப்பாட்ட பேரணியை தடுப்பதற்கான முயற்சியில் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. அதனை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைப்பதற்காக போலீசார் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது குறித்த பகுதியில் போலீசாரின் கவச வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததுடன் வீதி தடைகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதி தடைகளை பலவந்தமாக இழுத்து வந்து வீதியில் வீசும் காட்சிகளையும் காணக்கூடியதாக இருந்ததாக எமது கொழும்பு அலுவலக செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு கடல் பிராந்தியத்தை நீண்டகால குத்தகை அடிப்படையில் இந்தியாவுக்கு வழங்குவதற்கான முயற்சிகள் திரைமறைவில் இடம்பெற்று வருவதாக மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். இலங்கை வடபகுதி மீனவர்களுக்கு சொந்தமான கச்சத்தீவு கடல் பிராந்தியத்தை இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி நீண்டகால குத்தகை அடிப்படையில் இந்தியாவுக்கு வழங்குவதற்கு திரைமறைவில் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக மன்னார் மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். இன்று மதியம் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த ஊடக சந்திப்பில் மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாச செயலாளர் என் எம் ஆலம், மன்னார் மாவட்ட கிராமிய அமைப்புகளின் சம்மேளன தலைவர் ஜஸ்டின் சொய்சா, வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணைய பொருளாளர் ஆண்டனி சங்கர், வடக்கு மாகாண இணையத்தின் உபத்தலைவர் பாலசுரேஷ் அச்சுதன், மன்னார் பிரதேச சமாச தலைவர் யோகராஜ் குரூஸ் ஆகியோர் பங்கேற்று தமது கருத்துக்களை முன்வைத்தனர். இந்தியாவுக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட இருப்பதாக ஊடக வாயிலாகவும் பரவலாக மன்னார் மாவட்ட மீனவர்கள் மத்தியிலும் இவ்வாறான பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றது. இதன் உண்மைத்தன்மை மீனவ தலைவராக செயற்படுகின்ற எங்களுக்கு உண்மை புரியவில்லை. இருந்தாலும் இந்திய தரப்பால் தொடர்ச்சியாக இந்த கச்சத்தீவு இந்தியாவுக்கு பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்.
அதனோடு இணைந்து இன்று நாட்டில் சூழல் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்தில் கடந்த காலங்களில் அமைச்சராக அல்லது பிரதமராக இருந்தவர்களின் நிதியமைச்சராக இருந்தவர்களின் தன்னிச்சையான செயற்பாட்டினால் ஏதோ ஒரு விடயம் கச்சதீவு தொடர்பாக அது கையளிக்கப்படுவது தொடர்பாக ஒரு ஒப்பந்தங்களோ அல்லது பேச்சுவார்த்தையோ நடந்திருக்கலாம் என்ற அச்சம் எங்களுக்கும் இருக்கின்றது. எனவே இந்த கச்சதீவு வழங்கப்படுமாக இருந்தால் உண்மையில் இந்த கச்சதீவு இலங்கைக்கு உரிமை உள்ளதாக இருந்தபோது கூட இந்திய தரப்பால் இந்த வடபகுதி கடலும் இந்த மன்னார் மாவட்ட தீவு பகுதியும் ஆக்கிரமிப்பின் ஊடாக அவர்களின் தொழில் ரீதியான ஆக்கிரமிப்பின் ஊடாகவும் ஏனைய கடத்தல் நடவடிக்கையின் ஊடாகவும் முற்றுமுழுதாக கடல் வளங்கள் சிதைந்தும் கடலில் உள்ள மீன் வளங்கள் அழிக்கப்பட்டும் நிறைய போதை வஸ்து பாவனை கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்றதாக இங்கு பதிவில் உள்ளது. எனவே இது வழங்கப்படுமாக இருந்தால் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட போவது இலங்கை வடபகுதி மீனவர்கள், அதனோடு முற்றுமுழுதாக இந்த நாடும் இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள் வர நிறையவே வாய்ப்பு இருக்கு. சட்டவிரோத மீன்பிடி தொடர்பில் முல்லைத்தீவில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் நாயாறு நந்திக்கடல் கலப்பு பகுதிகளிலும் கடற்பிரதேசத்திலும் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி முறைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் முல்லைத்தீவில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா விமலநாதன் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கடற்படை உயர் அதிகாரிகள், போலீஸ் உயர் அதிகாரிகள், ராணுவத்தினர், முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர்கள், கடற்றொழில் நீரியல்வள திணைக்கள அதிகாரிகள், மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்த கலந்துரையாடலில் சுருக்கு வலை பாவித்து மீன்பிடித்தல், வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடித்தல், டைனமிட் பாவித்து மீன்பிடித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீனவ சம்மேளனமும் மற்றும் உதவி பணிப்பாளர் கடற்றொழில் திணைக்களமும் சேர்ந்து எனக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார்கள். சகல திணைக்களம் சார்ந்த உத்தியோகத்தரை அழைத்து நாயாறு நந்திக்கடல் மற்றும் கொக்கடாய் கலப்பு அதேபோல் முல்லைத்தீவு அண்டியுள்ள கடற்பரப்பில் நடைபெறுகின்ற மீன்பிடி அதாவது சட்டத்துக்கு முரணான முறையில் போடுகின்ற வலைகள் அல்லது செயற்பாடுகள் சம்பந்தமாக ஆராய்ந்து அதுக்கான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதன் கோரிக்கைக்கு அமைய நாங்கள் இன்று அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தோம். இரவையில் மீன் பிடிக்கின்ற லைட் போட்டு மீன் பிடிப்பது அதேபோல் டைனமோ போட்டு மீன் பிடிக்கின்ற விஷயங்களையும் முக்கிய கவனம் எடுத்து கடல் படையின் உதவியினோடு அதை செய்யப்படுத்தும்படி நாங்கள் அறிவுறுத்தல் கடற்படைக்கும் திணைக்களத்துக்கு நான் அறிவித்திருக்கின்றேன். உண்மையிலேயே நாங்கள் இது வந்து மீனவர் தொழில் வந்து அங்குள்ள அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்கும்போது ஏனையவர்களுக்கு ஒரு ஆகாரமாக உணவுக்காகவும் அது பயன்படுத்துகின்ற காரணத்தினால் அங்குள்ள மீனவர்கள் வந்து தாங்கள் பிடிக்கின்ற மீன்களை வந்து டைனமோ வைத்து மீன் பிடிப்பதனால் எதிர்காலத்தில் அந்த வளர்கின்ற கொஞ்சு மீன்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்ற நிலையில் தள்ளப்படுகின்றன. இதனால் அவர்களது வாழ்வாதாரம் தான் உண்மையே அழியப்போகும். கிழக்கு மாநிலத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்லும் உட்பட 38 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முற்பட்ட திருவோணமலை, மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 17 நபர்கள் கடலில் வைத்து கைது செய்யப்பட்டு திருவோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்துக்கு கொண்டுவரப்பட்டனர். இன்று காலை குறித்த நபர்கள் பயணித்த படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு செயலிழந்த நிலையில் கடல் பகுதியில் கடற்படையினரால் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து திருவோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்திற்கு பேருந்து மூலம் கொண்டுவரப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவர் என துறைமுக போலீசார் தெரிவித்ததுடன் கைதானவர்களில் பெண்ணொருவரும் அவரது மகனும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தாங்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரான்குளம் பகுதியிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு படகு மூலம் செல்ல இருந்த 21 பேரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். களுவாஞ்சிக்குடி மற்றும் தாண்டியடி விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை கிரான்குளம் தர்மபுரம் பகுதியிலுள்ள கடற்கரையில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்தவர்கள் எனவும் இவர்களுள் 4 பெண்கள் அடங்கியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதற்காக பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படும் 2 படகுகளையும் விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளதுடன் பெருமளவு டீசலும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களும் படகும் காத்தாங்குடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவத்தரமான விசாரணைகளை விசேட அதிரடிப்படையினர் மற்றும் காத்தாங்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
யாழ்ப்பாண மாநகர சபையை கலைப்பதாக தான் யாரிடமும் கூறவில்லை என வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாறிய குளத்தில் இராணுவத்தினர் விசாக்கூடு அமைப்பதற்கு மாநகர சபை அனுமதி வழங்காவிட்டால் யாழ் மாநகர சபையை கலைக்க வேண்டி வரும் என தான் எந்த சந்தர்ப்பத்திலும் கூறவில்லை என வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற வேளை உடைவியாளர் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதில் வழங்கினார். அத்துடன் யாழ் மாநகர சபை விடயம் தொடர்பில் தான் தற்போது பேச விரும்பவில்லை எனவும் குறிப்பிட்டார். கதைக்கு பிரயோசனம் இல்லை, இப்போதைக்கு நான் அதை பற்றி கதைக்க மாட்டேன். அந்த விஷயம் அக்கள் சொல்றாங்க, நான் சொல்லல தானே, நான் சொல்லல தானே. பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த லாம்பன் ட்ரை ரேஷன்ஸ் அதை வெட்டி நாங்கள் பார்க்குறோம், வேற வழி இருக்கிறோன்னு சப்ளைஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் எனக்கு கையில் வேற இல்லை. பட் அதை பற்றி நிச்சயமாக நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஏழு சனங்களுக்கு ட்ரை ரேஷன்ஸ் அது ஒரு பக்கத்தில், மற்றது குக்ட் மீல்ஸ் அதையும் நாங்கள் தேடுறோம், வழி தேடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் அந்த ஒரு மறுமலி வேற இல்லை, அதை பற்றி சார் 100% சொல்ல முடியாது. பட் நிச்சயமாக இதை பற்றி பார்க்குறோம்னு சொல்ல விருப்பம். அது எல்லாம் இருக்கும் தானே, புல்னா இருக்கும் அது எனக்கு சிறுமி தெரியாது. அந்த கமிஷனர் ஜெனரல் எசென்ஷியல் சர்வீசஸ் பார்ப்பார். அதில் நான் இப்போ வர கப்பலில் மெடிசின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் சிலர் அரிசி அப்படி தான் வருது போல எனக்கு தெரிஞ்ச மாதிரி. இல்லை முடியாதுன்னு சொல்ல மாதிரி அந்த கேட்குற கேள்வி சரி, அது உண்மையான கதை. நாங்கள் இன்னொருக்கு அதை கொஞ்சம் உயர்த்தி எடுக்க வேணும். நிச்சயமாக நிச்சயமாக. நுவரலியா தலவாக்கரை ஹேமச்சந்திரா மாவட்டத்தில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 4 குடியிருப்புகள் சேதமாகியுள்ளன. மலையக பிரதேசத்தில் தொடர்ச்சியாக காலநிலை சீர்கேட்டின் காரணமாக காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தலவாக்கல் ஹேமச்சந்திர மாவட்ட பகுதியில் இன்று காலை 6:30 மணியளவில் தொடர் குடியிருப்புகள் உள்ள தொகுதியின் பின்பகுதியில் 50 உயரத்தில் உள்ள மண்மேடு சரிந்து விழுந்ததில் 4 குடியிருப்புகள் சேதமடைந்தன. இதன்போது ஒரு வீட்டில் இருந்த 53 வயதுடைய தாய் ஒருவருக்கு கைகளில் காயம் ஏற்பட்டதோடு குறித்த தாய் உடனடியாக தலவாக்கல தோட்டத்தில் இயங்கும் மருத்துவ நிலையத்தில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். அத்தோடு கர்ப்பிணி தாயொருவர் எந்தவித ஆபத்துகளுமின்றி தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளார். வீடுகளில் சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளதோடு வீடுகளில் இருந்த பெருமதிமிக்க பொருட்களும் மண்மட்டில் புதைந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 4 குடும்பங்களைச் சேர்ந்த 25 பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவிகளை வழங்குவதற்கு நுவரெலியா பிரதேச செயலகம் மற்றும் தலவாக்கல போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சரியான மண்சரிவு ஏற்பட்டுருச்சு, 4 வீடு உடஞ்சிருச்சு. சமைக்கிறதுக்கா சாப்பிட்றதுக்கா ஒன்றுக்கும் இடம் இல்லை. யாரும் வந்து ஒரு நிவாரணம் கூட கொடுக்கல. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சரியான கஷ்டப்படுறோம். வந்து ஒரு உதவி செய்ய யாரும் வரலை. அடுப்பு கூட பற்ற வைக்கல, அது சாப்பிட கூட இல்லை. இன்னும் வங்கி இடிஞ்சு எங்கள் சிவரெல்லாம் பாதிச்சிச்சு. நாட்டின் சுவாரசவை கடினமான நிலைக்கு முகம் கொடுத்துள்ளது என ஒருங்கிணைந்த அதிகார சபையின் தலைவர் ரவிக்குமதேஸ் தெரிவித்துள்ளார். சுகார சபைக்குரிய பொருட்களுக்கான கடன் 34 பில்லியனுக்கு மேல் அதிகரித்துள்ளதாக ஒருங்கிணைந்த அதிகார சபையின் தலைவர் ரவிக்குமதேஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற உடவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நமுத் அப்படி தக்கின சவுக்கிய லேகம் வரையாகோ ஹிட்டபு ஜனாதிபதி அகமதி வரையாகோ ஜனாதிபதி வரையா மே சம்பந்தம் சங்வேதி வேணும். தற்போது நமது நாட்டில் சுகாதார சேவை கடினமான ஒரு நிலைமைக்கு முகம் கொடுத்துள்ளது. இது குறித்து நாம் கடந்த 12 காலமாக சுகாதார அமைச்சிற்கும் அமைச்சின் செயலாளர் மற்றும் அரசாங்கத்துக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம். எனினும் முன்னாள் பிரதமரோ ஜனாதிபதியோ அமைச்சின் செயலாளரோ இது குறித்து கவனம் செலுத்தியதாக தெரியவில்லை. தொழில்நுட்ப அறிக்கைகள் மூலம் தொடர்ச்சியாக நாம் தெரியப்படுத்தி வந்த அறிக்கைகளுக்கும் அவர்களால் எந்த பதிலும் தர முடியவில்லை. எனவே தற்போதைய தருணத்தில் சுகாதார
சுகாதார சேவைக்குரிய பொருட்களுக்கான கடன் 34 பில்லியனுக்கும் மேல் அதிகரித்துள்ளது. இந்த தொகையானது 8 பில்லியனாக இருந்த போதே நாம் அரசுக்கு தொடர்ந்தும் நினைவூட்டி வந்ததோடு அதனை செலுத்தாவிட்டால் எமது சுகாதார சேவையின் செயற்பாடு முற்றாக ஸ்தம்பித்து விடும் எனவும் எச்சரித்தோம். எனினும் இன்று வரை சுகாதார அமைச்சின் செயலாளர் இதுகுறித்து எவ்வித பேச்சுவார்த்தையையும் எம்மோடு நடத்தவில்லை. குறைந்தபட்சம் கடனை நாம் செலுத்த வேண்டிய தரப்பினரிடம் கூட பேச்சுவார்த்தை நடத்த தயாரில்லை. சுகாதார அமைச்சின் செயலாளர் அவர் கேட்கின்ற அனைத்தையும் விநியோகஸ்தர்கள் அளிக்க வேண்டும் எனினும் அதற்குரிய கொடுப்பனவு பற்றியெல்லாம் கேட்க முடியாது என்பது போல் நடந்து கொள்கின்றார். தற்போது திடீரென சுகாதார அமைச்சின் செயலாளர் நித்திரையில் இருந்து விழித்தது போல் புதிய பிரதமருக்கு இந்த விடயம் குறித்து தெரியப்படுத்துகிறார். 4 பில்லியனில் இருந்து 34 பில்லியன் வரை கடன் தொகை அதிகரிப்பு குறித்து எவ்வித சாதகமான தலையீடுகளையும் செய்யாமலும் ஜனாதிபதி உட்பட எந்த அமைச்சர்களும் இதுகுறித்து தெரிவிக்கவில்லை. இத்தனை நாட்கள் சுகாதார அமைச்சின் செயலாளர் சுகாதார சேவை நடத்துவதில் எவ்வித தடையும் இல்லை, பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லை எனவும் அவையெல்லாம் தொழிற்சங்கங்கள் சொல்லுகின்ற சோடிக்கப்பட்ட கதைகள் எனவும் கூறி வந்தார். இந்த 34 பில்லியன் கடன் பிரச்சனையால் பல நிறுவனங்கள் சுகாதார அமைச்சுக்கு பொருட்கள் வழங்குவதை நிறுத்தியுள்ளன. எனவே 24 மணி நேரம் தொடர்ச்சியாக பணியாற்றி வருகின்ற சுகாதார பணியாளர்களுக்கு உரிய கொடுப்பனவுகளை குறைப்பது போன்ற நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சின் செயலாளர் தற்போது எடுத்து வருகின்றார். பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் சேவையாற்றி வரும் சுகாதார பணியாளர்களின் இக்கொடுப்பனவு விடயம் மற்றும் ஏனைய விடயங்கள் குறித்து உடனடியாக கவனம் செலுத்துமாறு பிரதமரிடம் கேட்டுக் கொள்கின்றோம். எதிரும் 25ஆம் தேதி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்க உள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு சம்பள குறைப்பை விதிக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொழிற்சங்க போராட்டம் நடத்துவது குறித்து பரிசீலிக்கப்படுவதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தேசிய சுகாதார சேவைகளை தனியார் மயமாக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. பிரதமர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர்கள் மற்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஆகியோருடன் கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்துள்ள அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பிரச்சினைகளை தீர்க்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது. தமது கோரிக்கைகளுக்கு அதிகாரிகள் சாதகமான பதிலை வழங்க தவறினால் மே 25ஆம் தேதி சுகாதாரத்துறையின் ஏனைய ஊழியர்களுடன் இணைந்து தமது தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. சாதனதர பரீட்சை இடம்பெறும் காலப்பகுதியில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கல்வி பொருளாதார சாதனதர பரீட்சை இடம்பெறும் காலப்பகுதியிலும் குறித்த காலத்தில் மாலை 6:30 பின்னரும் தடையின்றி மின்சாரத்தை விநியோகிக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. 517,496 பரீட்சாதிகளை நலங்கருதி இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகர் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் எதிர்வரும் 1ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் பரீட்சை இடம்பெறும் காலத்திலும் மாலை 6 மணியின் பின்னரும் மின்வெட்டை மேற்கொள்ள வேண்டாம் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபையை அறிவுறுத்தியுள்ளது. இதற்கு அவசியமான எரிபொருள் மற்றும் நீர் உள்ளிட்ட வளங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களுக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆலோசனை வழங்கியுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 21ஆம் 22ஆம் மற்றும் 29ஆம் தேதிகளில் மாலை 6 மணியின் பின்னர் தடையின்றி மின்சாரத்தை விநியோகிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் எதிர்வரும் ஜூன் 1ஆம் தேதி வரை சாதனதர பரீட்சை இடம்பெற உள்ளது. முன்னாள் சபாநாயகர் ஹரிஜயசூரியவுக்கும் அமெரிக்க தூதுவருக்கும் இடையில் இன்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. முன்னாள் சபாநாயகரும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவருமான ஹரிஜயசூரிய மற்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிஷுங் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது நாடு தற்போது முகம் கொடுத்திருக்கும் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடி குறித்து அமெரிக்க தூதுவரிடம் விளக்கிய முன்னாள் சபாநாயகர் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்சி அடைவதற்கு அரசியல் ரீதியான கொள்கைகளுக்கு அப்பால் சர்வதேச நாடுகள் உதவக்கூடிய வழிமுறைகள் தொடர்பில் சுட்டிக்காட்டினார். தற்போதைய சூழ்நிலையில் தாம் எந்த ஒரு அரசியல் கூட்டணிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்த போவதில்லை எனவும் மாறாக பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதை முன்னிறுத்திய செயற்திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியது அவசியம் எனவும் ஹரிஜயசூரிய குறிப்பிட்டார். இதேவேளை முன்னாள் சபாநாயகர் ஹரி ஜெயசூரியவுடனான சந்திப்பு தொடர்பில் அமெரிக்க தூதுவர் தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். விரிவான கட்டமைப்புகளின் தலைவர்களுடனும் கொள்கைசார் வல்லுநர்களுடனும் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதானது நாட்டின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலவரம் தொடர்பில் பொதுமக்கள் கொண்டிருக்கும் கரிசனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு உதவும். அந்த வகையில் இலங்கையின் தற்போதைய நிலவரம் குறித்தும் நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு
அமெரிக்கா எவ்வாறு உதவ முடியும் என்பது குறித்து முன்னாள் சபாநாயகர் ஹரி ஜெயசூரியுடன் கலந்துரையாடினேன் என அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களது உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் நாடகம் ஆடுகின்றனர் என பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். மக்கள் துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எரிபொருள் பிரச்சினை தீர்க்கப்படவில்லை. எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பது தொடரவே செய்வதாக பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே பாராளுமன்றத்திலே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்திலே ஆட்சி செய்தவர்கள், ஆட்சி செய்கின்றவர்கள், ஆட்சி செய்ய எதிர்பார்க்கின்றவர்கள் அனைவரும் மிக மோசமான முறையிலே இந்த மக்களுடைய உணர்வை அறியாதவர்கள் வகையிலே செயற்பட்டுக் கொண்டிருப்பதை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். வெக்கமாக இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் என்று கூறுவதற்கும் அரசியல்வாதி என்று கூறுவதற்கும் இந்த புனிதமான உடையை அணிந்து கொண்டு செல்வதற்கும் வேதனையாக இருக்கின்றது. என்னுடைய மலையக மக்கள், என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளுடைய அத்தியாவசிய உணவு மாவின் விலை 40 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. 40 ரூபாவால் 260 ரூபாய்க்கு இந்த மாவு இன்னைக்கு 300 ரூபாய். இந்த 300 ரூபாய்க்கு இன்னைக்கு மாவு ஒரு கிலோ 300 ரூபாய் என்றால் நாங்கள் வாழ்வதா சாவதா என்ற ஒரு இக்கட்டான ஒரு கேள்விக்குறிக்கு எமது மக்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டில இன்னும் முகாமித்துவம் கிடையாது. இன்னும் இந்த அரசாங்கத்திற்கு இந்த மக்கள் மீது கரிசனை வரவில்லை. இன்னைக்கு அவர் இவர் இவர் அவர் இவராக இருந்தாலும் ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலே மக்கள் அங்கு திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். திண்டாடி கொண்ட பாடசாலை மாணவர்கள், போக்குவரத்து சேவை இல்லாது, சுகாதாரத்துறையில நோயாளிகளுக்கு சுகாதாரத்தை மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு, இன்றைக்கு இவைக்கெல்லாம் எங்குமே முடிவில்லை. தியரி பாட நெறிகளிலும் எழுத்து மூலமாகவும் பேசுகிறார்களே தவிர நடைமுறையிலே சாத்தியப்படக்கூடிய வகையில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்னைக்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே எதிர்காலத்திலே நாங்கள் அரசியல் செய்வதா அல்லது அரசியல் செய்யாமல் விட்டுவிடுவோமா அல்லது சமூகத்திற்காக வேற ஏதாவது வழிகளை நாம் கடைபிடிக்க வேண்டுமா என்ற ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கூறுகின்றேன், ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் பதவிக்கும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தவிர இன்னும் இந்த மக்களுடைய உண்மையான உணர்வை மதிக்காதவர்கள் மனிதாபிமானமற்றவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த நாடு மிக மோசமான வறுமை இன்னைக்கு முகோர்த்துக் கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் இந்த வறுமை அதிகரிக்கும் என நினைக்கிறேன். உடனடியாக பாராளுமன்றத்தை மூடிவிட்டு பாராளுமன்ற ஒரு நாள் பாராளுமன்றத்துக்கு 80 லட்சம் ரூபாய் செலவு, ஒரு நாள் பாராளுமன்ற கூட 80 லட்சம் ரூபாய் செலவு, என்ன தேவை, என்ன தீர்மானத்தை கொண்டு எதனை நடைமுறைப்படுத்துவதற்கு, நாட்டு மக்களுக்கு விமோசனத்திற்கு ஏதாவது பாராளுமன்றத்தில் நடைபெற்றால் பரவாயில்லை. கோதுமை மாவின் விலை உடன் அமலுக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோதுமை மாவின் விலை உடன் அமலுக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்படுவதாக பிரிமா நிறுவனம் அறிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு அந்நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய கோதுமை மா கிலோ ஒன்றின் விலையை 40 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக பிரிமா நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மாவின் விலை அதிகரிக்கப்பட்டமை அடுத்து யாழ்ப்பாணத்தில் பானின் விலை 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 170 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் என யாழ் மாவட்ட வெதுப்ப உரிமையாளர்கள் சங்க செயலாளர் கானா பாஸ்கரன் அறிவித்துள்ளார். அத்துடன் பனிசுல்வெட்டை இணைய வெதுப்ப உற்பத்திகளின் விலைகளில் மாற்றமில்லை எனவும் குறிப்பிட்டார். ஆடை தொழிற்சாலைத்துறை எதிர்காலத்தில் மூடப்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சன் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு அந்நிய செலாவணியை அதிகமாக ஈட்டித்தரும் ஆடை தொழிற்சாலை துறையானது பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் எதிர்காலத்தில் அந்த துறை மூடப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சன் தெரிவித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
நமது நாட்டின் ஆடை தொழில்துறையானது பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளது. கொள்கலன்களில் பாரிய குறைபாடுகள் காணப்படுகின்றன. இறக்குமதி செய்யும் பொருட்களை மட்டுப்படுத்தியதால் கொள்கலன்கள் நமது நாட்டிற்கு வருவதில்லை. ஆடை தொழிற்சாலை துறையை முன்னெடுத்து செல்லும் சகல உரிமையாளர்களும் தாங்கள் தற்போதைய சூழலில் எதிர்கொள்ளும் சவால்கள் எவை என்பது தொடர்பில் தெரியப்படுத்துமாறு கோரி அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளனர். இது மிகவும் பாரிய பிரச்சனையாகியுள்ளது. அவர்கள் அனுப்பியுள்ள அந்த பத்திரத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளனர். இதனை சபையின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். எமது நாட்டிற்கு அனுப்பப்படும் துணிகள் உரிய நேரத்திற்கு ஆடை தொழிற்சாலை உரிமையாளர்களின் களஞ்சிய சாலைக்கு அனுப்பப்படுவதில்லை. இதனால் தொடர்ச்சியான சேவையை வழங்க முடியுமா என கொள்கனவாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளதாக ஆடை தொழிற்சாலை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் துறைகளில் ஆடை தொழில்துறை மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. எனினும் அந்த துறை தற்போது மூடப்படும் நிலைமையை எதிர்கொண்டுள்ளது. எனவே இவ்விடயங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்திலேயே கதைக்க வேண்டும். இவ்விடயத்தில் ஆடை தொழிற்சாலை உரிமையாளர்களை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும். அதே போன்று பெரும்போக செய்யின் போது பாதிப்புகளை எதிர்கொண்ட சகலருக்கும் நட்டகிட்டை பெற்றுத் தருவதாக உறுதியளிக்கப்பட்டது. தற்போதைய நிலையில் சிறுபோக செய்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை உரமும் வழங்கப்படவில்லை. நட்டகீடு தொடர்பிலான கதையும் இல்லை. அதே போன்று விவசாயிகளை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும். மன்னார் நகர பகுதியில் உள்ள மாந்தை மேற்கு பலநோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இன்று தர்க்க நிலை ஏற்பட்டது. மன்னார் நகர பகுதியில் உள்ள மாந்தை மேற்கு பலநோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் இன்று மதியம் மக்களின் மோட்டார் வாகனங்களுக்கான பெட்ரோல் வழங்கப்படாமையால் பதற்ற நிலை ஏற்பட்டது. குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் கையிருப்பில் காணப்பட்ட பெட்ரோல் அரசு உத்தியோகர்கள் மற்றும் படையினருக்கு வழங்கப்பட்டு வந்தது. எனினும் மக்களுக்கு வழங்கப்படவில்லை. அவசர தேவை கருதி மோட்டார் வாகனங்களுக்கு பெட்ரோலை பெற்றுக் கொள்ள சென்றவர்களுக்கு பெட்ரோல் வழங்கப்படவில்லை. இதனால் அங்கு கூடிய மக்களுக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் கடமையாற்றுகின்றவர்களுக்கும் இடையில் தர்க்கம் ஏற்பட்டது. இதன்போது சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயன்றனர். எனினும் அங்கு கூடிய மக்கள் எரிபொருளை கேட்டு தர்க்கத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு சென்ற மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஏ ஸ்டான்லி டிமேல் மக்களுடன் கலந்துரையாடியதுடன் கையிருப்பில் உள்ள பெட்ரோலை வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் 500 ரூபாய் வீதம் வழங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதற்கு அமைவாக எரிபொருள் வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் எரிபொருட்களை பெற்றுக் கொள்வதற்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை மீண்டும் ஏற்பட்டுள்ளது. நேற்று முதல் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல எரிபொருள் விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதுடன் ஒரு சில எரிபொருட்கள் நிலையத்தில் எரிபொருட்கள் விநியோகம் முன்னெடுக்கப்படுகின்றன. எனினும் எரிபொருள் தட்டுப்பாடுகள் காரணமாக சுமார் 1 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் மக்கள் எரிபொருளுக்காக வரிசைகளில் காத்திருக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிலவும் எரிபொருட்கள் மற்றும் எரிவாயு பற்றாக்குறை காரணமாக பாரிய நெருக்கடிகளை சிறிய வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றவர்கள் எதிர்நோக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாய நடவடிக்கைகள் தொடர்பாக எரிபொருளை பெற்றுக் கொள்ள புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி நிலையுடன் 2022 சிறுபோக பயிற்சியை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனை தடையின்றி முன்னெடுத்து செல்ல அவசியமான எரிபொருள் தொகையினை விவசாயிகளுக்கு வழங்க அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் KDH ருவன் சந்திர தீர்மானித்துள்ளார். விவசாய நடவடிக்கைகள் அத்தியாவசிய சேவையாக அறிவித்து விவசாய பயிற்சிக்கு பயன்படுத்தும் இயந்திரம் மற்றும் வாகனங்கள் தொடர்பாக முறையான உரிய திட்டத்தின்படி எரிபொருள் வழங்குவது தொடர்பில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட செயலாளரின் பரிந்துரைக்கமைய எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய அமைப்புகளுக்கும் பிரதேச செயலாளர்களினால் தயாரிக்கப்பட்டுள்ள திட்டத்துக்கு அமைய விவசாயிகள் தமக்கு தேவையான எரிபொருளினை பெற்றுக் கொள்ளுமாறு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பணிப்புரை விடுத்துள்ளார். தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடி நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு தேவையான மண்ணெண்ணெயின் அளவை விட அதிகளவு மண்ணெண்ணெய் கொழும்பிலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட போதிலும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மண்ணெண்ணெய் பற்றாக்குறை நிலவுவதாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் கானா மகேஷன் கவலை வெளியிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடி மற்றும் எரிபொருள் பெறுவதில் உள்ள திறமநிலை தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற 23 பிரதேச வைத்தியசாலைகளுக்கும் அதேபோன்று 4 ஆதார வைத்தியசாலைகளுக்கும் உரிய மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு நிலவுவதாக பிராந்திய சுகாதார பணிப்பாளரினால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வேண்டுகோளை நாங்கள் உடனடியாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு அனுப்பியவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். அதேபோன்று அதனை சுகாதார அமைச்சுக்கும் அனுப்பியவதற்குரிய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. விவசாய நடவடிக்கைகளிலும் அதேபோன்று மீன்பிடி நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகின்ற
விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்குரிய எரிபொருள் தேவைகளை நிறைவேற்ற அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். இருந்த பொழுதும் தற்பொழுது மண்ணெண்ணெய் பாரிய தட்டுப்பாடு நிலவுகின்றது. அதனுடைய விநியோகத்தை பொறுத்தவரையில் தான் நாங்கள் அதனை பங்கிட்டு அடிப்படையில் வழங்குவதற்குரிய முயற்சிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். தற்பொழுது கையிருப்பு மிக குறைவாக இருக்கின்ற காரணமும் அதே நேரத்தில் இந்த மண்ணெண்ணெய் இந்த வாரம் கிடைக்காமை காரணமாகவும் அந்த தட்டுப்பாடு நிலவுகின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஏனைய டீசல் மற்றும் பெட்ரோல் நிலைமையை பொறுத்தவரையிலே ஓரளவுக்கு இருக்கின்ற கையிருப்பை கொண்டு நாங்கள் இந்த வாரத்தை எங்களால் சமாளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தபொழுதும் எங்களுடைய இந்த எரிபொருள் தேவை எதிர்காலத்தை பொறுத்து எதிர்காலத்திலே அது மிக பாரிய தட்டுப்பாடு நிலவுகின்ற சந்தர்ப்பத்திலே அதனை நிவர்த்திக்கின்ற வகையிலே அதாவது குறிப்பாக அத்தியாவசிய சேவைகளை இயக்குவதற்குரிய எரிபொருளை நாங்கள் மாவட்டத்திலே மூன்று இடங்களிலே அதனை அந்த எரிபொருள் நிலையங்கள் ஊடாக வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துகின்றோம். அதன் அடிப்படையிலே கொடியாமம் பல்நோக்கு கூட்டுறவு சங்கம், புலோலி பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் பரிந்துரை, அதேபோன்று யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாணம் பல்நோக்கு கூட்டுறவு சங்கம், இந்த மூன்று கூட்டுறவு சங்கங்களினுடைய எரிபொருள் நிலையங்கள் ஊடாக அந்த மிக அத்தியாவசிய சேவைகளுக்குரிய தேவைகளுக்குரிய எரிபொருட்கள் வழங்கப்பட இருக்கின்றன. அதேபோன்று தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற இந்த எரிபொருள் விநியோக வலையமைப்புக்கும் விநியோக பொறிமுறைக்கும் மேலதிகமாகத்தான் இந்த நடவடிக்கைகள் மிக அதிகமான தட்டுப்பாடு ஏற்படும் பட்சத்திலே அதனை வழங்குவதற்கு தான் அந்த ஏற்பாடுகள் இருக்கின்றன. அதேபோன்று எங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வருவதற்கும் கொண்டு செல்வதற்கும் உரிய பார உறுதிகளுக்கான எரிபொருளையும் அதாவது குறிப்பாக விவசாய உற்பத்தி பொருட்களை அவர்களை சந்தைப்படுத்துவதற்கு கொண்டு செல்கின்ற அதேபோன்று கொண்டு வருகின்ற மற்றும் ஏனைய மொத்த சில்லறை வகையிலே அவற்றை போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பார உறுதிகளுக்கும் அந்த எரிபொருளை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். கிளிநொச்சி புளியம்போக்கனை பகுதியில் கொள்ளையர்களால் தாக்கப்பட்ட இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புளியம்போக்கனை பகுதியில் இன்றைய தினம் அதிகாலை ஒரு மணியளவில் வீடு புகுந்த கொள்ளையர்கள் வீட்டில் இருந்த கணவன் மனைவி மீது தாக்குதல் நடாத்தியதில் இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கணவன் மீது கத்தியால் தாக்கிய கொள்ளையர்கள் மனைவி மீது உலக்கியால் தாக்கியுள்ளனர். அத்துடன் வீட்டிலிருந்த பல பொருட்களையும் அடித்து சேதப்படுத்திய கொள்ளையர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் வீட்டிலிருந்த சிறுவர்களின் சத்தம் கேட்டு அயலவர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்தபோது கணவன் மனைவி இருவரும் காயங்களுடன் இருப்பதை அவதானித்த அயலவர்கள் இருவரையும் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை ரத்த வங்கியில் ஓ பிளஸ் குருதி வகைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஓ பிளஸ் குருதி வகைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் இரத்த தானம் வழங்குமாறும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் செந்தூர் பதிராஜா தெரிவித்துள்ளார். இரத்த வங்கியில் இணைய வகை ரத்தம் காணப்படுகின்றது. எனினும் ஓ பிளஸ் குருதி தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. எனவே அவசரமாக குறித்த வகை ரத்த தானம் செய்ய விரும்புகின்றவர்கள் உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் நாடுங்கள் என வைத்தியசாலை பணிப்பாளர் செந்தூர் பதிராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளார். விடுதலை புலிகள் காலத்தில் திட்டமிட்டு தமிழர் விடுதலை கூட்டணி அளிக்க முயற்சித்த வேளையில் மட்டக்களப்பில் செயல்பட்டு வந்த மறுமலர்ச்சி மன்றம் தமிழர் விடுதலை கூட்டணியை காப்பாற்றியதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் சாளர நாயகம் வீணா ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். 2004 ஆண்டு ஏப்ரல் மாதம் 2 இடம்பெற்ற தேர்தலை தொடர்ந்து விடுதலை புலிகளின் ஆதரவோடு மட்டக்களப்பில் மறுமலர்ச்சி மன்றத்தினால் முன்னெடுக்கப்பட்ட மறுமலர்ச்சி ஒரு சிலரது செயற்பாடுகளால் தடுக்கப்பட்டு நாடு மீண்டும் யுத்தத்திற்கு தள்ளப்பட்டதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி மட்டக்களப்பு மாவட்ட தமிழர் விடுதலை கூட்டணியின் உறுப்பினர்களுடனான கலந்துரையாடல்களை மேற்கொண்டது. மட்டக்களப்பு தனியார் விடுதியொன்றில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலும் கலந்து கொண்டார். இந்த ஊடக சந்திப்பின் போது வி ஆனந்த சங்கரி இவ்வாறு கருத்து வெளியிட்டார். நான் சொன்ன ஒரு காலத்தில் விடுதலை புலிகளுடைய காலத்தில் இந்த தமிழர் கட்சியை தமிழர் புலிகள் கூட்டணியை திட்டம் போட்டு அழிக்க முயற்சித்து அழித்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டாந்தவர்கள் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் கூட மட்டக்களப்பில் மறுமலர்ச்சி மன்றம் ஒன்று உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அவர்களுடைய முயற்சியின்படி போயிருந்தால் 2004 ஏப்ரல் மாதம் 2 எலெக்ஷன் முடிஞ்ச அன்று இரவு நாடு சுதந்திரம் அடைந்த மாதிரி எல்லோரும் சம உரிமையோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை மட்டக்களப்பைச் சேர்ந்த தமிழர் மறுமலர்ச்சி மன்றம் எடுத்த முயற்சியால் விடுதலை புலிகளுடைய ஆதரவோடு
கண்டிருக்க முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக சிலருடைய முன்தனமான முயற்சியால் யுத்தம் இன்னொரு ஆறு ஆண்டு தொடர்ந்தது. அந்த ஆறு ஆண்டு எத்தனையும் அனர்த்தங்கள் எல்லாம் நடக்கல, காப்பாற்ற வண்டிகள் காப்பாற்ற இல்லை, வேதரக்க இல்லை, ஒளிச்சிருந்தார்கள், பிரதிகளாக இருந்தவர்கள் பாதி பேர் வெளிநாட்டில் இருந்தார்கள். 3,00,000 பேருடைய உயிரை காப்பாற்றிருக்க முடியும். இந்தியாவிலே 22 பேர் அந்த பீரியட்ல இருந்து 2001 2009 ஆண்டு கிடையில 5-9 இடையில 22 பேர் தீக்குளித்திருக்காங்க. இந்தியா எங்கேயாக ஒரு ஆள் ரிசைன் பண்ணியிருந்தாலே பெரிய வந்தது. அது எங்கேயாவது ஜனாதிபதியினுடைய அந்த கூட்டிய மாநாட்டில் வந்து இந்த பிரச்சனை சொல்லியிருந்தால் இந்த 3,00,000 மக்களுடைய மரணத்துக்கு மாநாட்டில் யாருதான் பொறுப்பேற்கிற மொழிய வேறு இயற்கையோ அல்ல வேற சம்பந்தப்படாத நான் குற்றம் சாட்டி பிரியணும் இல்லைன்னு. அநியாயமா இன்றைக்கும் அந்த மக்கள் ஒப்பாரி வச்சிருக்கிறார்கள். அந்த தேவை இல்லாருக்கு இருந்திருக்கும். நான் 6 கடிதங்கள் அடிக்க இந்த 6 ஒன்றை படிச்சிருந்தார். அதை துரதிருஷ்டவசமாக எங்களுக்கு அந்த கோஆர்டினேஷன் இல்லை. கட்சிகளுக்கு கட்சி, ஊடகங்களுக்கு ஊடகம், கோஆர்டினேஷன் இல்லை. ஒவ்வொருவரும் தான் அஜவடி போவார், கடையாவது கும்பரில் போவிந்தார். இப்போ அரோகராக சொல்லிக்கொண்டிருக்கு. முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணையம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் தொடர்பில் இன்று கலந்துரையாடப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் தொடர்பான விசேட முன்னாயத்த கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. காலை 9:30 முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலாளர் கானா விமலநாதன் தலைமையில் விடயங்கள் ஆராயப்பட்டன. வருடாந்த பொங்கல் நிகழ்வுகள் எதிர்வரும் 30 பாக்குத்தண்டலுடன் ஆரம்பமாகி எதிர்வரும் ஜூன் மாதம் 6 அன்று தீர்த்தம் எடுத்தல் நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து ஜூன் மாதம் 12 அன்று காட்டா விநாயகர் ஆலயத்தில் பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்று 13 அன்று காலை காட்டா விநாயகர் ஆலயத்திலிருந்து பண்டம் எடுத்து செல்லப்பட்டு வற்றாப்பளை கண்ணியம்மன் ஆலய பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. இந்த பொங்கல் நிகழ்வு முன்னேற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் ஆலய உற்சவத்துடன் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கும் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆலய நிர்வாகத்தினர் ஆகியோருக்கும் இடையில் இடம்பெற்றது. கடந்த 2019 இடம்பெற்ற ஏப்ரல் குண்டு தாக்குதல் காரணமாகவும், 2020-2021 ஆண்டுகளில் கொரோனா காரணமாகவும் ஆலய உற்சவம் மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்களுடன் இடம்பெற்ற நிலையில் இந்த ஆண்டு 1,000,000+ மக்கள் இந்த உற்சவத்தில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆலயத்துக்கு வருகின்ற வீதிகள், ஆலயத்தில் குடிநீர், மலசலக்கூட வசதிகள், சுகார வசதிகள், பாதுகாப்பு, போக்குவரத்து, மின்சார வசதிகள் என அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. ஒவ்வொரு துறை சார்ந்த விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்ட நிலையில் ஆலய உற்சவத்துக்கு ஏற்பாடுகளை அனைத்து தரப்பினரும் செய்வதாக உறுதியளித்துள்ளனர். இந்த முன்னேற்பாடுகள் தொடர்பில் மீள்பரிசீலனை செய்வதற்கான கலந்துரையாடலை எதிர்வரும் 3 காலை 10:30 வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் முல்லைத்தீவு மாவட்ட செயலக மேலதிக மாவட்ட செயலாளர்கள், போலீசார், ராணுவத்தினர், பிரதேச செயலாளர், திணைக்களத் தலைவர்கள், ஆலய நிர்வாகத்தினர் என பலரும் பங்கேற்றனர். ஆலயத்தில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தொடர்பாக அடுத்த கூட்டத்தில் தெரியப்படுத்தப்படும் எனவும், ஆலயத்தில் பக்தர்கள் வருவதற்கு இம்முறை எந்த தடைகளும் இல்லாத நிலையில் ஆலயத்தில் விசேடமான பொங்கல் வழிபாடுகள் வழமை போன்று இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த 3 வருடங்களாக இந்த திருவிழா மட்டுப்படுத்திய ரீதியில் செய்யப்பட்டிருக்கின்றது. 2019 அதுக்கு பிறகு ஏற்பட்ட கொரோனா காரணமாக 2020-2021 மட்டுப்படுத்திய ரீதியில்தான் இந்த செயற்பாடு விழா ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. தற்போது இம்முறை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மிகவும் கூடுதலான மக்கள் பக்தர்களை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அதற்கான ஏற்பாடுகளை, பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஏற்பாடுகளை, வருகின்றவர்களுக்கு நாங்கள் போக்குவரத்து போன்ற வசதிகளை ஏற்படுத்துவதற்காக இன்று கூட்டம் 1st கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. புலமை பரிசல் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு ஜாலியில் இடம்பெற்றது. புலமை பரிசல் பரீட்சையில் சித்தி எய்திய மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் மரவன்புரோ சகலகலாவல்லி வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. பாடசாலையின் அதிபர் இயேசுதாசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக தென்மராட்சி வலயக்கல்வி பணிப்பாளர் தா கிருபாகரன் கலந்து கொண்டதுடன், சிறப்பு விருந்தினர்களாக ஆரம்ப உடற்கல்வி பணிப்பாளர் திருக்குமரன், ஆரம்ப கல்வி ஆலோசகர் சிவதாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கௌரவ விருந்தினர்களாக சுவிஸ் நாட்டிலிருந்து வருகை தந்த பா கனகேஸ்வரன், யாழ் நுண்கலைப்பீட விரிவுரையாளர் கா கந்தசாமி, விசேட விருந்தினர்களாக கந்தையா கனகம்மா, நித்திய காப்பாளர் கா மயில்வாகனம் ஆகியோர் கலந்து கொண்டனர். யுத்தத்தின் பின்னராக 2011 மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட இப்பாடசாலையில் முதன்முறையாக இவ்வாண்டு 5th புலமை பரிசில் பரீட்சையில் 8 மேல் பெற்று மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். குறித்த மாணவர்களின் ஊக்கத்தை பாராட்டும் வகையில் சுவிஸ் நாட்டிலிருந்து வருகை தந்த பழைய மாணவர் பா கனகேஸ்வரனினால்
பாடசாலையில் சித்தி எய்திய மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டன. அதேபோன்று நலன் விரும்பி கந்தசாமியினால் சாதாரண பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு ஒரு தொகை பணம் வைப்பு செய்யப்பட்டு அவர்களுக்கான வங்கி புத்தகங்களும் கையளிக்கப்பட்டது. நிகழ்வில் பேச்சு, கவிதை மற்றும் கலை நடனங்களும் இடம்பெற்றன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.